ஒரு 6 to 7 லட்சம் வந்து உங்க கையில இருந்தா போதுங்க, நீங்க ஒரு இடமே வாங்கிடலாம். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கிடையாதுங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 7 to 8 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வந்துடலாங்க. அதே மாதிரி மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்துங்க ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல. இந்த பக்கம் போனா டிமார்ட், அந்த பக்கம் போனா ரிலையன்ஸ் டிஜிட்டல், இப்படி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பரனூர் ரயில்வே ஸ்டேஷன், டோல்கேட்டு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் எடுத்தால் இந்த பக்கம் தான் வந்தாகணும். பஸ் ஸ்டாப்பும் உங்களுக்கு இருக்குது, டோல்கேட் இருக்குது, பஸ் நின்று தான் போய் ஆகணும். எதுக்குமே பிரச்சனை கிடையாது. 24 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைதியான இயற்கையான சூழ்நிலை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பருங்க சார். இன்றைக்கி ஒரு அருமையான சைட்டு பார்க்க வந்திருக்கோம் சார். சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கே பச்சை பசையெல்லாம் அருமையாக சூப்பராக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எங்கே சார் இருக்குது இந்த சைட்டு டீட்டெயில் சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு இளம் மழையில் வந்து அழகான ஒரு பச்சை பசேலுன்னு ஒரு இயற்கைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம். சரிங்க சார். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஐபிஸ் அதுலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டு பேர். ஓகே சார். எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பொள்ளாச்சியோ ஒரு சேலமோ ஈரோடோ அது மாதிரியான இடத்துல இல்லை, சென்னையில் இருக்கோம் நம்ம. ஓகே. பிஃபோர் செங்கல்பட்டு. சூப்பர். நம்ம எஸ்பி கோயில் இருக்கு இல்லையா, சிங்கப்பெருமாள் கோயில், அந்த சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து இந்த சைட்டுக்கு வெறும் வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் தான். சூப்பர் சூப்பர். 10 minutesல நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். பார்க்குற இடம்லாம் வந்து பச்சை பசேல்னு இருக்கிற இந்த பிளாட்ஸில் ஓகே சார் தார் ரோடு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக போட்டிருக்காங்க. ஓகே. கிட்டத்தட்ட ப்ராடு 33 and 24 feet தார் ரோடு இருக்குது. சரிங்க சார். அண்ட் வந்து மரங்கள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு பிளாட்லேயும் வந்து ஓகே மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. சூப்பர். பிளாட்ஸை வந்து சைஸ் வந்து கட் பண்ணுறது அழகாக அந்த எல்லோ போட்டு நம்பர்ஸை போட்டு அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது கிட்டத்தட்ட வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நகரமாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான ஒரு ஏரியாவாக இது மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கும் வந்து ஸ்ட்ரீட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2nd main road 5th main road இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், கார்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார்டனுக்கு மெயின்டெனன்ஸுக்கு வந்து அடிப்படை வந்து நம்மளுக்கு வாட்டர் வேணும். அந்த வாட்டர் வந்து ஒரு கார்னர்லையும் வந்து அதை பாருங்கள் பைப் லைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே அதிக அடி ஆழம் கூட இல்லைங்க, ஒரு 20 அடியிலேயே வாட்டர் வந்துருச்சுங்க. ஸோ அது மாதிரியான ஒரு சிறப்பம்சம். இந்த சிறப்பம்சத்தில் வந்து பிளாட்டோட சைஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 656லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு மிடில் கிளாஸு, ஒரு பூ வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு ஹோட்டலில் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க, இது மாதிரியான பப்ளிக் தான் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி நான் ரேஞ்சில் தான் நாங்கள் வந்து ரேட்டும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 899ங்க. 899. ஆமாம், இந்த சென்னையில் செங்கல்பட்டுக்கு முன்னாடி நம்ம எஸ்பி கோயிலேருந்து ஒரு 8வது கிலோமீட்டரில் இந்த பரந்த இந்த பிளாட்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து ஒரு 899 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் சார், வாங்கி போடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு வாங்கி போடலாங்க. ஒருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக பண்ணலாங்க. இன்னைக்கு பொண்ணை விட மண்ணில் தாங்க போடுறாங்க எல்லாருமே. ஏன்னா சீக்கிரமா ஹியூஜ் பேமெண்ட். ஆமா, ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுடைய படிப்புக்கோ பொண்ணோட கல்யாணத்துக்கோ இது மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்னா இந்த மண்ணில் போட்டு தாங்க பணத்தை வந்து அள்ளி எடுக்க முடியும். ரெண்டாவது வந்து டைட்டில் கிளியருங்க. டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரேரா அப்ரூவ்டு பெற்ற இந்த பிளாட்ஸ் வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். பேங்க் லோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 80% வரையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க. உங்க ப்ரொஃபைல் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா கூட வந்து ஒரு டெவலப்மெண்ட்லாம் போட்டு நம்ம ஒரு 10% வந்து ஏற்றி கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த பிளாட்டுக்கு நம்ம உள்ள வர்றதுக்கு ஆப்போசிட்ல, ரோடுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட உலக புகழ் பெற்ற இன்ஃபோசிஸ் மற்றும் வந்து பெரிய ஸ்டாண்டர்டு BMW இது மாதிரி உலக புகழ் பெற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கு. அது கிட்டத்தட்ட எண்ணற்ற தொழிலாளிகள், 1 லட்சத்துக்கு மேல தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு வந்து பஞ்சமே இல்ல. புதிய பேருந்து நிலையம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து SRM குளோபல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிங்கப்பெருமாள் கோயிலே ஒரு TCS 5-star ஹோட்டல் ரெடி ஆகுது. டிமார்ட் பெரிய மார்க்கெட் வந்து இங்க தான் இருக்கு, நம்ம எஸ்பி கோயில்ல தான் இருக்கு. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பி கோயில் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கடையா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சந்தைக்கு மாதிரி கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட். உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வரையும் 27 கிலோமீட்டருக்கு பறக்கும் சாலை அமைக்கிறாங்க. அந்த பறக்கும் சாலையினுடைய இறக்கமே இங்க எஸ்பி கோயில்ல ஒண்ணு கொடுக்குறாங்க. நியர்பை தான் வந்து நம்மளுக்கு செங்கல்பட்டு இருக்கு. செங்கல்பட்டுனுடைய வளர்ச்சி இப்ப என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த செங்கல்பட்டு தான் சென்னை உங்களை அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்கு, எல்லாரையும் அழைச்சிட்டு இருக்கு. அப்ப சிட்டிக்குள்ளேயே, சிட்டி லிமிட்டுக்குள்ளே, சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இருக்கும். ஜிஎஸ்டில இருந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஆப்போசிட்ல இருந்து உள்ள வந்துட்டோம். வந்துட்ட உடனே நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாமே வந்து வீடுகளாவே வந்துட்டு இருக்கு. ரோடு வந்து அற்புதமான ரோடா இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து செட்டி புண்ணியம் சொல்லிட்டு பேரு. இந்த செட்டி புண்ணியம் சொன்னாலே கிட்டத்தட்ட வந்து இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரியான ஒரு செட்டி புண்ணியம் ஏரியால இருந்து நம்ம வந்துட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் ஏரியா பிரமாதமா இருக்கு. அது மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரேட்டு கையில ஒரு 6 லட்சம் ரூபாய். இன்னைக்கெல்லாம் வந்து 6 லட்சம்ன்றது வந்து முன்பணமா? முன்பணம் இல்லைங்க, உங்களுக்கு 656 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து அப்படியே எழுதி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. வெறும் 6 லட்சத்துல இடமே வாங்கிடலாம், இடமே வாங்கிடலாங்க. அது மாதிரியான ஒரு இது இங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து தாம்பரம் சென்னை வரவேற்கிறதுன்னு இருந்தது, அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுக்கு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட் வந்து அங்க எதுவுமே வந்து வாங்க முடியாதுங்க. 6000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம சென்னைக்கு உள்ளேயே இது மாதிரி ஒரு அற்புதமான இடத்தை 2014லயே நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சதனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நாங்க வந்து கொடுக்குறோங்க. ரொம்ப பிரமாதமான இதுங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெண் வந்து ஒரு 5 வயசு 6 வயசு பெண் வந்து ஒரு 16 வயசுல வருது, படிப்புக்கு வந்து கொடுக்கணும், அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படுங்க. சூப்பர் சூப்பர் சார், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நான் வந்து மக்களுக்கு வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, சரி சார், ஒரு இடம் வாங்குறோம், அழகான ஒரு வீடு கட்டுறோம், சரி, 2 மரத்தை வைக்கிறோம், நிழல் தரும் மரத்தை வைக்கிறோம், சூப்பர், பசுமையா இருக்குங்க நாடே. வாங்க, வாங்குங்க, வளர்ச்சி அடைங்க. ஓகே மக்களே, ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 6 to 7 லட்சத்துல இந்த மாதிரி அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இடமே நீங்க வந்து வாங்கிடலாங்க. அந்த 6 to 7 லட்சத்துக்கும் 80% வந்து உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இமீடியட்டாக வாங்க, சைட்டை விசிட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டேரெக்டாக கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வாரமே வந்து விசிட் பண்ணுங்க. ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணலாம். ஃப்ரீ சைட் விசிட் உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணியே பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து காமிச்சிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த வீடியோ, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.